Hi, welcome to this video. In the video, we will talk about event promotion ad in Facebook ads. Event promotion ads in Facebook ads. So, if you have an event, for example, a digital marketing conference, affiliate marketers meet, or in your office, or a common place, or event, or general event, that's how an ad create. So Facebook போய்ட்டு events click பண்ணிட்டு create ad click பண்ணீங்க அப்படினா information இதுல ஒரு photo ஒன்னு generate பண்ணி design பண்ணி வெச்சுக்கோங்க நான் ஏற்கனவே canva.com ல எப்படி design பண்ணனும்ன்றத நான் சொல்லி இருக்கேன் சோ அதுபடி ஒரு photo-வ design பண்ணி வெச்சிருங்க ஒரு image-அ design பண்ணி வெச்சிருங்க சோ image design பண்ண உடனே அந்த image-அ insert பண்றீங்க events click பண்றீங்க event create event கொடுக்கறீங்க சோ event க்கு ஒரு name நம்ம digital marketers meetup அப்படின்ற நேம்ல ஒரு ஈவென்ட் நடக்குதுன்றத கிரியேட் பண்றோம் சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா ஈவென்ட் நேம் கொடுக்கிறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் மீட் அப் அப்படின்றத கொடுக்கிறோம் அடுத்து வந்து லொகேஷன் லொகேஷன் வந்து நம்ம சென்னை கொடுப்போம் சோ சென்னையில் ஒரு ஈவென்ட் நடக்கிற மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணிட்டு ஈவென்ட் கொடுக்கிறோம் சோ இதுல லொகேஷன்ஸ் நீங்க இப்படியும் செக் பண்ணிக்கலாம் சோ பாத்தீங்க அப்படினா சென்னை அப்படினு டைப் பண்ணீங்க அப்படினா கூகுள் மேப்போட இன்டெக்ஸ் ஆயிருக்கும் So, Chennai, India, save pannirunga. Okay, ingla? So, keela poi save pannirunga. So, event oda name koduthutom, location koduthutom. Adutha vandu description. And the event pathana description nama add pandrom. So, idhukku event description add pandradhukku munadi oru general oru description add pandren. Idhe description add pannunradhu kedaiyadhu. Idhu demo ku oru Facebook ad event promotion ku eppadi use pandradhu. Oru event neenga nadathuringa appadina adukku eppadi Facebook la ad podradhendradhukaga nama idu pandrom. So adutha vandu description la add pandrom. Leading digital marketers are going to meet or going to come and share their experiences, share the ideas. அப்படி ஒரு டிஸ்கிரிப்டிவா ஒன்னு எழுதுறோம் சோ இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ன்றதுல எந்த ஈவென்ட் நடத்தினாலும் Facebook ஆட் இதே மெத்தட்ல தான் போடணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் சோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி வந்து ஒரு வேர்ல்ட் வைடா வந்து நீங்க ப்ரோமோட் பண்ணி வேர்ல்ட் வைடா ரெவென்யூ அதாவது பணம் சம்பாதிக்க முடியலனாலும் Facebook ad வந்து இப்படி ஒரு certain geo locations க்கு இப்ப சென்னை இந்த மாதிரி locations க்கு Facebook ad போட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் So, geolocations க்கு பண்ணீங்கன்னா location target oriented நல்ல response இருக்கும் So, category, என்ன category இதுல add பண்ணலாம் அப்படின்னா digital marketing-ன்றதுனால So, other category add பண்றோம் இல்லை marketing category add பண்ணிக்கோங்க Frequency வந்து daily அப்படின்னு போட்டுருங்க எவ்வளவு frequency அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ad வந்து ஹிட் ஆகணும் அப்படின்றது அதாவது ஹிட் ஆகணும்னா impressions ஸோ அதுக்காக எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக அது வந்து ad டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்காக டெய்லி ஃப்ரீக்வன்சியில் அது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து அந்த ஈவெண்ட் வந்து எந்த நாள்லேருந்து எந்த நாள் இருக்கும் அப்படின்றதுனால அந்த டைம் வேரியேஷன் அந்த டைம் டியூரேஷன் என்னன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதை கஸ்டமைஸும் பண்ணிக்கிறலாம் ஸோ கஸ்டமைஸ் நான் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி மேப் கேலண்டரை ஓப்பன் பண்ணுறேன் ஃபேஸ்புக் கேலண்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜான்வரி 15th சேவ் பண்ணிக்கிறவா ஆமாம் ஜான்வரி சாட்டர்டே 21st இதெல்லாம் எடுத்துடுறேன் ஸோ மல்டிபிள் டேட்ஸ் டிஸ்பிளே ஆகுறதுனால அந்த மல்டிபிள் டேட்ஸை டிஸ்பிளே டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து ஒரு டேட் ஆட் பண்ணுறோம் ஸோ ஜான்வரி 15th டு ஜான்வரி 22nd ஈவென்ட் நடக்குது ஸோ எந்த ஹவர்ஸ் டைமிங்ஸ் என் டைமு அது எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணிக்கிறோம் ஸோ 16:00 6:30 ஈவினிங் 4:00 ஸோ இந்த டேட்டு இந்த டைம்ல இருந்து இந்த டேட் இந்த டைம் வரைக்கும் நம்மளோட ஃபேஸ்புக் ஆடு ரன் ஆகும் ஸோ டன் கிளிக் பண்ணிடுறோம் ஸோ டன் கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்மளோட இந்த டியூரேஷன் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிடுறோம் அடுத்து கோஹோஸ்ட் வந்து நம்ம கூட வந்து யாராவது ஹோஸ்ட் பண்ணுறாங்க இதே ஈவெண்ட் அப்படின்னா அவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம் அவங்களோட ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சிவபிரசாந்த் அப்படின்னு ஆட் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோஹோஸ்ட் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம் அவர் அக்செப்ட் கொடுத்துட்டாருனா ஆட் ஆயிரும் அப்படி வேண்டாம் அப்படின்னா கோஹோஸ்ட் இல்லாமல் உங்களோட ஹோஸ்டிங் இதிலேயே நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்த டீட்டெயில்ஸு கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க
So, வந்து volunteer opportunity எல்லாம் click பண்ணலாம் அப்படி இல்லன்ற பட்சத்துல நார்மல் கீவேர்ட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்ஃபரன்ஸ் இல்லைங்களா அதுக்கு ஏத்தாப்புல இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அடுத்து முக்கியமானது டிக்கெட் டிக்கெட் கிரியேட் பண்றது எப்படி அப்படின்றது இருக்கும் இவெண்ட்டுக்கு இவெண்ட் கிரியேட் பண்றது டிக்கெட் கிரியேட் பண்றது இன்ஸ்டா மோஜோலேயே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்டா மோஜோல நான் ஒரு டிக்கெட் கிரியேட் பண்றேன் டிக்கெட் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி இன்ஸ்டா மோஜோ லாகின் பண்ணினாலே டிக்கெட் கிரியேஷன் இருக்கும் அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ டிக்கெட் இது இதாயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பெர்மிஷன்ஸ் அட்மின்ஸ் கேன் போஸ்ட்ன்றத இது ஏன்னா நான் அட்மின்றதுனால நான் என்னோட இதில் வந்து இந்த இவெண்ட் நடத்துறதுனால நான் வந்து அட்மின்ஸ் கேன் போஸ்ட் பெர்மிஷன்ஸ் வந்து இது பண்ணுறேன் எனி ஒன் கேன் போஸ்ட்னா யாருனாலும் இந்த இவெண்ட் பற்றி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பீப்புள் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கறது பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன் ஸோ இவெண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இவெண்ட் ப்ரொமோஷன் ஆடு பப்ளிஷ் ஆயிடுச்சு ஸோ பூஸ்ட் எவரை கிளிக் பண்ணிடுறேன் மீட்டப்புக்கு ஸோ இந்த பூஸ்ட் எவர் மீட்டப்பை கிளிக் பண்ணிட்டோம்னா ஓகே இப்போ நம்ம இவெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம் ஸோ இவெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பூஸ்ட் எவரை பூஸ்ட் இவெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அந்த பூஸ்ட் இவெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செல் டிக்கெட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இவெண்ட் கிரியேஷன் பண்ணியாச்சு கிரியேட் இவெண்ட்டை பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து அதை பூஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவெண்ட் ப்ரொமோஷன் ஆடாக அது கன்வெர்ட் ஆயிரும் ஸோ வந்து இப்போ வந்து ஏஜ் லொக்கேஷன்ஸ் வந்து இந்தியா தமிழ்நாடு இருக்குது ஸோ 18 to 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்குது அடுத்து இப்போ வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் இவெண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு கொடுக்கறதுனால 750 கிரெடிட் லிமிட்டும் கொடுக்குறாங்க ஸோ 750 கிரெடிட் லிமிட் கொடுத்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் ஜெண்டர் இது எல்லாமே உங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஜெண்டர் வந்து மென் பார்க்கணும் உமன் பார்க்கணும் ஆல் கொடுத்துட்றேன் 65 இயர்ஸ் நம்ம இவெண்ட்டுக்கு வர்றது கஷ்டம் அதனால 55 இயர்ஸாக மாற்றிடுறேன் லொக்கேஷன் அட்ரஸ் லொக்கேஷன்ஸ் சென்னையாக மாற்றிடுறேன் சரிங்களா ஸோ சென்னை கிளிக் பண்ணிடுறேன் 40 கிலோமீட்டர்ஸ் இதில் இருக்குது ஸோ அடுத்து வந்து ஆடியன்ஸ் சைஸு குட் ஒர்க்குன்னு காமிக்குது ஸோ அடுத்து டெமோகிராஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் யார் யார் பண்ணுறாங்கன்றத காமிக்குது ஸோ இது ஃபேஸ்புக் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறது இவெண்ட் ப்ரொமோஷன் ஆட் கிரியேட் பண்ணுறது மொத்தமாகவே உங்களுக்கு 3 to 4 ஹவர்ஸில் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ரொம்ப ஈஸியானது இதை நீங்கள் காம்ப்ளிகேட்டாக பண்ண வேணாம் நான் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே போட்டிருக்கேன் பட் ஆனால் இந்த ஃபேஸ்புக் ஆடோட முக்கிய இது வந்து நமக்கு ரெவென்யூ எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுறோம்னு தெரியாது பட் ஆனால் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவு சாதாரணமாக நீங்கள் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் ஸோ இப்போ டெய்லி பட்ஜெட் கிரியேட் பண்ணிக்கிறேன் 10,000 ருபீஸ் டெய்லி பட்ஜெட்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக் பிக்சல் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணுறது ஃபேஸ்புக் பிக்சல் எப்படி ஆட் பண்ணுன்ற வீடியோஸை நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த பேமெண்ட் கிரெடிட் பண்ணது கிரெடிட் லிமிட் நமக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால 750 ருபீஸ் கொடுக்குறாங்க அதோட ஆட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் பூஸ்ட் வித் கிரெடிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அவ்வளோதான் ஃபேஸ்புக் ஆடு நீங்கள் இவெண்ட் ப்ரொமோஷன் ஆட் கிரியேட் பண்ணி பூஸ்ட் பண்ணி அதை அனுப்பிட்டீங்க ஸோ பூஸ்ட் வித் கிரெடிட்னு போட்டிங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாமே கேட்கும் ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டை கொடுத்துட்டீங்க கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னால் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் காமிக்க முடியாது ஸோ இந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆடு பூஸ்டப் ஆயிரும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் ஸோ இதை தவிர நீங்கள் என் நம்பர் ஆஃப் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் ரூபீஸ் சம்பாதிக்கணும்னா அப்ளிகேட் மார்க்கெட்டிங்கில் சாதாரண மாஸ்டரி கோர்ஸ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் சம்பாதிக்கலாம் நிறைய பேர் $1,000 to $2,000 ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோட மொபைல் நம்பர் நான் இதில் கொடுத்துருக்கேன் அப்ளிகேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்றவங்க அந்த மொபைல் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கிறலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பை பாய்